ஹலோ ப்ரிவான் இன்னைக்கு லெசனில் இங்கிலீஷில் லெந்தியான சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்ட்ரக்சர் தமிழில் நம்ம வந்து இந்த விஷயம் நீ செய்யலைனா இப்படி செய்ய முடியாது இது நடக்கலைனா இப்படி நடக்காது இப்படியெல்லாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி சொல்கிறத இங்கிலீஷில் எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இங்கிலீஷில் இல்லை என்றால் ஒரு விஷயத்தை வந்து செய்யவில்லை என்றால் அப்படின்னு இல்லை என்றால் அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷில் சரியான வார்த்தை அன்லெஸ் ஸோ அந்த அன்லெஸ் அப்படின்றதான் இல்லை என்றால் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும் ஸோ நம்ம அதை வச்சு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை என்றால் உனக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லுவோம்ல உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லுவோமா ஸோ இதை வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸோ இதில் சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போது இல்லை என்றால் அப்படின்னு சொல்றதை நம்ம ஃபஸ்ட்டு போட்டணும் ஸோ அப்போ அன்லெஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே நம்ம போட்டுறோம் அன்லெஸ் எது இல்லை என்றால் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை என்றால் ஸோ அப்போ இல்லை என்றால் தூக்கி முன்னாடி போட்டுட்டோம் இனிமேல் வந்து உனக்கு ஸோ உனக்கு அப்படின்றத யூ ஸோ யூ வந்து நெக்ஸ்ட் போடுறோம் ஸோ அன்லெஸ் யூ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை என்றால் அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உன்னோட உனக்கு ஏற்கனவே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை பயிற்சி இல்லை என்றால் அப்படின்றது தானே ஸோ அப்போ இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன வார்த்தை சொல்வோம் நம்ம வந்து கேன் சொல்வோம் ஸோ அன்லெஸ் வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து சென்டென்ஸ்ல வந்து நெகட்டிவ் ஃபார்ம் சொல்லக்கூடாது ஏன்னா இல்லை என்றால் அப்படிங்கிறதே நம்ம வந்து அன்லஸ்ல சொல்லிடுறோம் அப்படின்றதுனால மறுபடியும் சென்டென்ஸ்குள்ள வரும்போது நம்ம வந்து அதில் வந்து நாட்டு நோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வராது டோன்ட் நாட் அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வராது உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை என்றால் இல்லை என்றால் முதலே சொல்லமா அன்லஸ் அப்ப உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ற அர்த்தத்தில் நம்ம சொல்லுவோம் ஸோ அன்லெஸ் யூ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லணும் இந்த இடத்துல வந்து அன்லெஸ் யூ ஹாவ் ஹாவண்ட் காட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி வந்து நம்ம சொல்லக்கூடாது இங்கே வந்து நாட்டெல்லாம் வரக்கூடாது ஏன்னா அன்லெஸ்லேயே வந்து இல்லை என்றால்ன்ற அர்த்தத்தை நம்ம சொல்லிடுவோம் அதனால மறுபடியும் நம்ம அந்த சென்டென்ஸ்ல நெகட்டிவ் வேர்ட் வேற எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது அன்லெஸ் மட்டும்தான் ஸோ அன்லஸ் யூ நீ எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற மாதிரி அர்த்தத்தில் ஒருவன இருக்குன்ற அர்த்தத்துல தான் நம்ம கொடுப்போம் அப்போ தான் முன்னாடி வந்து இல்லை என்றால் நமக்கு ஏற்கனவே சொல்லிட்டோம் ஸோ அன்லஸ் இங்க இருக்கு இல்லைன்றத சொல்றதுக்கு ஹேவ் சொல்லுவோமா அதனால இங்க ஹேவ் சொல்றோம் என்ன இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் அதனால அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம் ஸோ அன்லஸ் யூ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்ப இதோட முழு அர்த்தம் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை என்றால் அப்படின்ற அர்த்தம் என்ன நடக்காது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா உனக்கு வேலை கிடைக்காது ஸோ உனக்கு வேலை கிடைக்காது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் ஸோ உனக்கு அப்படின்றத முன்னாடி சொல்லிடுறோம் ஸோ உனக்குன்றது ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம் ஸோ யூ உனக்கு கிடைக்காது அப்படின்றது ஃபியூச்சரில் நம்ம சொல்கிறோம் ஸோ அப்போ வந்து வில் நாட் கெட் கிடைக்கும்னா கெட்டு கிடைக்காது அப்படின்றது வில் நாட் கெட் ஃபியூச்சரில் சொல்கிறதுனால யூ வில் நாட் கெட் என்ன கிடைக்காது ஜாப் கிடைக்காது ஸோ யூ வில் நாட் கெட் அ ஜப் அன்லஸ்

ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லலாம் யூ கே நாட் கெட் அ ஜாப் உனக்கு வேலை கிடைக்காது யூ வில் நாட் கெட் அ ஜாப் எப்போ கிடைக்காது உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை என்றால் அன்லஸ் யூ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அந்த ரெண்டாவது பாட்டை வந்து அப்படியே இந்த மாதிரியும் மாற்றியும் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அன்லெஸ் வச்சு ஆரம்பிக்கலாம் இல்லை ஃபர் அன்லஸ் வச்சு வர சென்டென்ஸு ரெண்டாவது பாட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு இந்த அன்லெஸ் வச்சு எதெல்லாம் வந்து செய்ய முடியவில்லை என்றால் இல்லை என்றால் வச்சு என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அந்த மாதிரி சென்டென்ஸ் நீங்களாக ஃப்ரேம் பண்ணி காமெண்ட் பண்ணுங்க இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அல் மீட் யூ இந்த நெக்ஸ்ட் லெசன் தேங்க்யூ பாய்